வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பத்திர பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2023 அப்பாச்சி ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ கலர்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில சில அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2023 அப்பாச்சி ஆர்டிஆர் 164V ஸ்பெஷல் எடிஷனோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட கலரில் தான் சொல்லணும். ஸோ கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் மாடலில் வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டு மட்டும் தான் இருந்து, ஸோ கலர் ஆப்ஷன் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பிளாக் வித் ரெட்டுன்ற ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் மட்டும் தான் வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கலர் வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 204 வீலர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் வித் ரெட்டுன்ற கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் ரெட்டுன்ற கலர் வந்து ரொம்பவே பிடிச்சதுனே சொல்லலாம். ஸோ பார்க்கவே வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிளாக் வித் ரெட்டோட இந்த ஒயிட் வித் ரெட்டுன்றது வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஆப்ஷன் வந்து ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டபுள் பேரல் எக்ஸாஸ்ட்டு அந்த டபுள் பேரல் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மெயினான திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 kg வந்து இந்த எக்ஸாஸ்ட் பார்ட்டில் வந்து குறைச்சிருக்கேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தளவு வந்து மைலேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப்பில் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீவியஸ் மாடலுக்கும் இதுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ வண்டி வந்து ஆன் ரோட் வந்தப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இருக்க எக்ஸாஸ்ட் நோட்டுக்கும் இனி வரப்போகிற இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ டிசைன் வந்து எது வந்து பெட்டராக இருக்குது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பைக் வந்து ஆன் ரோட் வந்தப்புறம் வந்து செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ஃபீச்சர் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து எதுவுமே வந்து அப்டேட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே வந்து இது ஒரு ப்ரீ லோடர் பைக் தான் சொல்லணும். ஸோ என்ன கொடுக்க முடியுன்ற அளவுக்கு வந்து இந்த பைக்கில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 160 பைக்கில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எந்த ப்ராண்ட்லையுமே கொடுக்கல. ஸோ நம்ம ப்ராண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ்னு பொறுத்த வரைக்கும் சுவையம் பழைய மாடலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதே தான் வந்து இன்னுமே கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வரும் நம்ம வந்து எதிர்பார்த்தோம், ஸோ அது வந்து வரல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிங்கிள் சேனல் எபிஎஸ் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஷனாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவல் சேனல் எபிஎஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் எபிஎஸ் மட்டும் தான் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பல்சரில் இப்போ கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷனாக வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தனா அது வந்து வண்டிக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். ஸோ டயர் செக்ஷன் பார்க்கும்போது சேம் அதே 90x90 செக்ஷன் டயர் ரியலில் பார்த்தீங்கன்னா 135/70 செக்ஷன் டயர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதிலே வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ பிரேக்கிங்கும் அதே மாதிரி தான் சேம், என்னென்ன ஃபீச்சர்லாம் இருந்ததோ அதே தான் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ இன்ஜின் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா 159cc சேம் இன்ஜின் தான் வந்து கண்டினியூ ஆகுது. கூலிங் சிஸ்டம் பார்த்தாலும் நமக்கு வந்து சேம் அதே ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து வருது. ஸோ உங்களுக்கு வண்டி பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வேணும் ஸோ அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2023 அப்டேட்டில் வந்து நமக்கு வந்து கலர் அப்டேட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைலன்சர் அப்டேட் தான் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் எல்லாமே வந்து சேம் அதே தான் வந்து இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 132,000-135,000 இந்த சம்திங் வந்து வருது. ஸோ ஆன்ரோட் வரும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 150 above வந்து போயிடும் கண்டிப்பாக வந்து. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் வித் ரெட்டுன்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் கலர் ரிமோ, ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் அலைவிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வண்டி ஷோரூமுக்கு வரும்போது எந்த அளவு வந்து வரும் தெரியல. ஸோ ரெண்டுமே பிளாக்காக கூட வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ ஆனால் இந்த பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் அலைவில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வண்டிக்கு வந்து ஒரு லுக் வந்து கூட்டி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.